ഉപവീതിന മുഗ്ധപുണ്ഡവന്തം സൃജഗത് പുണ്യഫലം തൃദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാത്തവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിനം പതിം യതൈനാം അസത്ഗുരു പരമ്പരായേ നമഃ. ഇത് പര്യന്തം ഏഴ് പാദങ്ങൾ മുടിഞ്ഞിരുക്ക്. അതിൽ முதல் அத்தியாயத்துல நாலு பாதம், இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதம் ஜெகத்காரணமான பிரம்ம விஷயகமான விசாரங்கள் எல்லாம் புரிஞ்சுது. கடைசி ரெண்டு பாதம் காரிய வர்க்கங்கள் எல்லாம் இருக்கொள்ளும், எது எது படைக்கப்படுகின்றதோ அவைகளினுடைய படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரம். அதுல கூட பரமாத்மாவுடைய விஷயம்தான், அது பரமாத்மா தான் சர்வகாரணன் அப்படின்னுட்டு சாதிக்கிறது. அப்படி சாதிக்கச்சே கூட அந்தந்த படைக்கப்படும் வஸ்துவானது எப்படி படைக்கப்படுகிறது, சுரூப நிதாபாவம்வா சுவாவ நிதாபாவமா, அந்த மாதிரி சுரூப நிதாபாவம் அப்படின்றது ஆகாசம், அந்த மாதிரி அசேதனங்களுக்கு எல்லாம் சேதனமான ஜீவனுக்கோ சுவாவ நிதாபாவம் அப்படின்னு சொல்றது. அது அந்த கிரமத்துல விசாரம் எல்லாம் பண்ணி ஆத்மாவுக்கு சுவாவ நிதாபாவம் சொல்லி அந்த ஆத்மஸ்வரூபம் முதலானவைகள்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டார். இப்ப இதனால் இது பர்யந்தம் ஒரு போக்தா அவனுடைய போகம் போக்ய வர்க்கம், போக்ய வர்க்கமும் போக்திரு வர்க்கமும் இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த மூணாவது பாதத்துல ஏழு அதிகரணங்கள் நாடல். அதன் பேர்ல போக உபகரணங்கள் இருக்கும் இல்லையோ, போக உபகரணங்களை பத்தி இப்ப விசாரம் பண்ணணும். ரெண்டு பாதமே காரிய ஸ்வர்க்கங்களை பத்தி தான் சோதிக்கப்படுறது இந்த ரெண்டு பாதங்கள்னால. அதுல முதல் பாதமானது போகமானது, போகங்கள்லாம் எப்படி இருக்கும், போகஸ்தானம் போக்கியங்கள்லாம் எப்படி படைக்கப்படுகிறதுன்னுட்டும், போக்தாக்களுக்கு எப்படி படைப்போம்னுட்டும் விசாரம். இப்ப கடைசி பாதத்துல மாத்திரம் போக உபகரணங்கள்லாம், போக உபகரணங்கள்னா என்னர்த்தம், இந்திரியங்கள், முக்கிய பிராணன், இந்த மாதிரி உடம்பு, இதெல்லாம் பத்தி இப்ப விசாரம் பண்ணி அதை நிரூபிக்க போற. அதுல பிரசங்காத்து அதனுடைய சுபாவம்லாம் எப்படி, அதையும் சாதிக்க போற. ஆக எட்டு அதிகரணங்கள் இந்த பாதத்துல வரும். முதல் அதிகரணமானது இந்திரியங்களுக்கு உற்பத்தி எப்படி அப்படின்னு விசாரிச்சு, ஆகாசம் மாதிரி சுரூப அன்னிதாபாவமா அல்லது ஜீவன் மாதிரி சுபாவ அன்னிதாபாவமா அப்படின்லாம் கேட்டுண்டு ஆகாசம் மாதிரி சுரூப அன்னிதாபாவம் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இரண்டாவது அதிகரணத்துல இந்திரியங்களுடைய எண்ணிக்கை சங்கை எவ்வளவு, சில பேர் ஏழுன்றா சில பேர் பதினாலுன்னுவா, ஆனால் கிரமமா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு பதினொன்னு தான் அப்படின்றத நிரூபிக்க போற. அதே மாதிரி இந்திரியத்தினுடைய சுரூபம் என்ன, அணுஸ்வரூபமா அல்லது விபுவா இருக்கிறதா அப்படின்லாம் கேட்டுட்டு அணுதான் அது அப்படின்னு அது சாதிக்க போற மூணாவது அதிகரணத்துல. நாலாவது வந்து முக்கிய பிராணன் இருக்கே, அந்த முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு அந்த அணு இந்திரியங்கள் அணுன்னு ஸ்தாபிக்கிட்டேவே உற்பத்தி உண்டு சாதிச்சுடுற. ஆனா அவைகளுடைய சுரூபம் என்னது, பிராணன் அபானன் வியானன் உதானன் எல்லாம் சொல்றமே இவைகள்லாம் என்னது அப்படின்லாம் கேட்டு வாயுனுடைய ஒரு வேறு நிலை, வேறான ஒரு நிலை, வாயுனுடைய நிலை அதை மட்டும் இங்க சொல்றது அது அப்படின்னு நிரூபிக்க போறார். இத மாதிரி எட்டு அதிகரணங்கள்ல சொல்லிட்டே வந்து கடைசி அதிகரணத்துல சம்ஜாமூர்த்தி க்ளப்தி அதிகரணம் பேரு, நாம ரூப வியாகரணம் சம்ஜான நாமா, அத மாதிரி ரூபம் அது வந்து மூர்த்தி விக்கிரகம் உடம்பு, அந்த நாம ரூபம் சம்ஜாமூர்த்தி அது யார், அது கர்த்தா சதுர்முக பிரம்மாவா அல்லது சாட்சாத் எம்பெருமானேவா, இந்த மாதிரி எல்லாம் அங்கேயும் நிரூபிக்க போறாரு. மொத்தத்துல
இந்த சிருஷ்டிங்கிறது எல்லாம் பகவத் கிருத்தமா தான் இருக்குது, பரமாத்மாவனால தான் பண்ணப்படுகிறது. அதுல காரிய வர்க்கங்கள்லாம் எப்படின்னு சொல்றதுல இது வருது. இப்ப முதல் அதிகரணம் பிராண உற்பத்தி அதிகரணம் அப்படின்னு பேரு. இதுல மூணு சூத்திரங்கள் அனுகிரகிக்கிறார் சூத்திரகாரர். அதுல இந்திரியங்களானது உற்பத்தி உண்டு, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த உற்பத்தி எப்படிப்பட்ட உற்பத்தி அப்படின்ற விஷயத்துலதான் பூர்வபக்ஷிக்கும் சித்தாந்தத்துக்கும் விரோதம் வருது. ஆகாசம் மாதிரி சுரூப நிதாபாவமா, அப்படியே சுரூபமே மாறும், சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா வர்றது, அல்லது முதல்ல இருக்கவே இருக்காது, பிரகிருதி தான், பிரகிருதியில இருந்து வரிசையா வர்றது அந்த மாதிரியா, அல்லது ஜீவன் அவன மாதிரியா அப்படின்னு கேள்வி. அதற்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இது வந்து ஜீவன் எப்படி சுரூப அனிதாபாவம் இல்லாம சுவாவ அனிதாபாவம், தர்மபூத ஞானம் மாறுறதோ இல்லையோ, சுவாவம் ஒன்றி மாறுறதுன்னு சொன்னையோ நீ ஜீவனுக்கு, அந்த மாதிரி இந்திரியங்களுக்கும் அத மாதிரியே இருக்கட்டும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க, சில வாக்கியங்கள் இருக்கு அசத்வாயுதம் அகிராசீத் அப்படின்னு சொல்லிச்சு. அசத்து அப்படின்றது தான் ஒண்ணு இருந்தது, அது ஒண்டிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு. அது யார் அசத்து அப்படின்னு கேட்டாக்க, ரிஷயோவாவ ரிஷையோ அவ ரிஷிகள் தான், ரிஷிகள் அப்படின்னு அங்க பதில் சொல்றது. இதுல பாத்துக்கோங்க, ரிஷயகா அப்படின்னு பகுவச்சனம் இருக்கு. பகுவச்சனம் வந்ததுன்னாக்க பரமாத்மான்றது ஒண்ணுதானே, சமாபதிக்கு தரித்திரன் அப்படின்னு அவனுக்கு பேரு, அவனுக்கு உயர்வன உயர்நனம் உடையவன் இவன் அப்படின்னுட்டோ, அவனுக்கு சமம் யாருமே கிடையாது, அவனுக்கு மேலானவனும் கிடையாது. அவமானவனே இல்லைன்னா மேலானவன் எப்படி வருவான், அவன் ஒத்தன் தானே. அதனால அவன் நதசமஸ்தாபி அதிகஸ்திருஷ்யதே அப்படின்னு சொல்றது. அதனால அப்படிப்பட்டவன் எம்பெருமான் அபியதிகனும் இல்லையோ இல்லையோ, அதனால ஒத்தந்தான் இருக்கான், ஒரே ஒரு பரமாத்மா தான். ஆனா இங்க ரிஷயஹா அப்படின்னு பகுவச்சனம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, கேதே ரிஷயஹா, அதான் ரிஷிகள் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் பிராண அவாவ ரிஷயா அப்படின்னு வாக்கியம் வந்து, பிராணங்கள் தான் ரிஷிகள் அப்படின்னு தெரியாது. பிராணன் தான் ரிஷி, பிராணங்கள் தான் ரிஷிகள், அங்கேயும் பகவச்சனம். அப்போ பிராணன்றது இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேரு. இந்திரியங்களுக்கும் பிராணசத்துல இந்திரியங்களுக்கும் விவகாரம் உண்டு, நிறைய இடத்துல இருக்கு, பஞ்சாக்கிணித்தான் வரப்போறது. அதனெல்லாம் பிராணசத்துவத்தை சொல்லி இது பிராணன்றது இந்திரியங்கள்னு அங்க சொல்லப்போ. ஆகையினால பிராணசப்தத்தினால இந்திரியங்கள் சொல்லப்படுகின்றன. முதல்ல அசத் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு யார் இது அப்படின்னா ரிஷயா அப்படின்னு சொல்லிட்டு, ரிஷிகள் யாரு அப்படின்னாக்கா பிராணன்கள் அப்படின்னு சொல்லிடுது. எப்படி அசத்து அப்படின்னு ஒண்ணுதான் இருந்தது பிரளய காலத்தில், சிருஷ்டிக்கு முன்பு ஒன்றுதான் இருந்தது. அந்த ஒன்று எது அப்படின்னா ரிஷயா, அது எதுன்னா பிராணன்கள். அதனால பிராணசப்த இந்திரியங்கள்ல பிரசித்தமானது. சரி, ரிஷயான்னு சொல்றது இது எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் சொல்ற ரிஷி தரிசனேன் தாத்து வினைச்சொல் ரூட் என்னன்னாக்க ரிஷி தரிசனையே அப்படின்னு, பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். பார்த்தல்னா அறிந்து கொள்ளு, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால இவ பாக்குறதுன்னு சொல்லிட்டு தோன்றியும், பாக்குறதுன்றது எதை சொல்லணும்னாக்க இந்திரியங்கள் தானே நமக்கு ஞானம் உற்பத்தி வரணும்னா இந்திரியங்கள் தான் அதை பண்றது. கண் இல்லாம என்னால பார்க்க முடியாது, காது இல்லாம கேட்க முடியாது. அதனால எதுவா இருந்தாலும் இந்திரியங்கள் இருந்தாதான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், ஞானத்துக்கு அதுதானே. அதனால ரிஷி தரிசனேன் தாது. ஆக அங்க ரிஷியக அப்படின்னு சொல்றது, அதே மாதிரி பிராணங்கள்னு சொல்றது, அதுவும் எப்போ சிருஷ்டிக்கு முன்பாக,
சிருஷ்டிக்கு முன்பாக இவைகள் தான் இருந்தன அப்படின்னு சொல்றது. சிருஷ்டிக்கு முன்பாக இவைகள் தான் இருந்தனன்னு சொன்னதுனால அது இந்திரியங்கள் தான் இருந்தன, சிருஷ்டிக்கு முன்பு இருந்ததுனால அவைகளுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு தான் சித்திக்கிறது. அதுல பன்மை வர இருக்கு, பகுவச்சனம் இருக்கு. பகுவச்சனம் இருக்கிறதுனால இந்த பகுத்துவமானது பரமாத்மாவுக்கு வராது, எந்திரமான ஒருத்தன் தானே, அதனால அவன்கிட்ட அன்வயிக்காது இது. ஆகவே இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்படுகின்றன அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, சதைவ சௌமியமகராசீத் ஏகமேவ அத்விதீயம், நாராயணோவை அப்படின்னு சொல்றது ஆத்மாவாயுத மகராசீத். இத மாதிரி எத்தனை இடத்துல ஏகத்துவ அவதாரணம் பண்ணப்பட்டிருக்கு, ஒண்ணுதான் இங்க வந்து ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது சிருஷ்டிக்கு முன்பாக. அதனால ஏகத்துவ அவதாரணம் அப்படிங்கிறது பரமாத்ம விஷயமா சொல்லச்சேதான் வரும். இதே நீங்க வந்து ரிஷயா பிராணாகா அப்படின்னு பகுஜனம் சொன்னாக்கா, அப்போ ஏகமேவ அத்விதீயம்னு சொல்றதுக்கு விரோதம் வந்துடும். ஏகமேவ அப்படின்னு சொல்றதுக்கு விரோதம் வந்துடும். அந்த விரோதம்ன்றது வரவே கூடாது. அந்த ஏகத்துவத்துக்கு விரோதம் வந்துடும் பகுஜனம்னாக்கா. பகுஜனம் வந்து அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கோ, பிராணாகா ரிஷயா அப்படின்னு பல அப்படின்னு எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, அப்படி எடுத்துண்டாக்கா அது இந்த ஏகத்துவ அவதாரணத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு பரம சித்தாந்தம். இப்ப அதன் பேர்ல என்ன ஆகும், நாங்க என்ன சொன்னோம், பகுவச்சனே பிரம்ம ஒண்ணுதானே, பகுவச்சனத்துக்கு என்ன சார்த்தக்கியம் சொல்லணுமே, அதை எப்படி நீ சொல்லுவே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க, அதற்கு சமாதானம் சாதிக்கிற பகுஜன் இருக்கு, அந்த பகுஜனத்துக்கு விவக்ஷ கிடையாது, அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சுவாமி எழுந்து விடுற, நம்ம தமிழ்ல என்ன பண்ணுவோம்னாக்க, தேவதத்தன் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். தேவதத்தன் அவர்கள் அப்படின்னு பகுவச்சனம் என்ன அர்த்தம், மரியாதை வாச்சி அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் நம்ம வந்து தேவதத்தன் பல தேவதத்தன் வந்தான் அர்த்தம், அவர்கள் அப்படின்னாக்கா மரியாதைக்கோசனம் சொல்றது. அந்த அர்த்தம் பகுவச்சனம் விவக்ஷதம் கிடையாது, பகுத்துவம் விவக்ஷதம் இல்லை, பன்மைங்கிறது விவக்ஷதமே இல்லை, சாதாரணமா அது சொல்றது. இத மீமாம்சகர் பண்றக்கா அதிதி பாஷான் அப்படின்னு இருக்கு. பாஷான் அப்படின்னு சொல்ற இடத்துல பாஷம்னா கயத்துக்கு பேரு, பாஷான் அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம், பல பாஷங்கள் பல கயிர்கள் பல, அதாவது மார்ஜனம் பண்றது, பெருக்கிறது இருக்கணும், பெருக்கிற ஆத்த வந்து பெருக்கிற முடியும் அது மாதிரி பண்றது. அந்த இதுல வந்து இந்த பாஷ அதிதி பாஷான் இருக்கு. அது அந்த பாஷ சப்தத்துக்கு பகுஜன் இருக்குதே, பகுஜன் இருக்கிறதுனால எத்தனை கயிறுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படின்னா கேள்வி வந்துடும். அதனால அங்க பகுவச்சனம் விவக்ஷதம் இல்லைன்னு மீமாம்சகர் இது பண்றா, சித்தாந்தம் பண்றா, பகுவச்சனம் கூடாது, பகுவச்சனத்துக்கு அங்க தேவையே இல்லை, பகுவச்சனத்துக்கு அங்க அபேட்சையே இல்லை. நீங்க பகுவச்சனம் சொல்லிட்டாக்கா எத்தனை கயிறு அப்படின்னு கேள்வி வரும், எத்தனை கயிறு அப்படின்னு கேள்வி வரும். ஆகையினால இந்த மாதிரி விரோதங்கள்லாம் நிறைய வந்துரும்ன்றதுனால பாஷாதிகரணத்துல இவன் வந்து நிர்ணயம் பண்ணிட்டா, பகுவச்சனம் கூடாது, பகுத்துவம் தேவையில்லை, அதனால கயிறு அப்படின்னு எடுத்துடா போறோம் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ணிருக்க. அதே மாதிரி கிரகம் சம்மார்ஷ்டி அப்படின்னு சொல்றான். கிரகம்னாக பாத்திரத்துக்கு பேர், கிரகியதே அணியன இது கிரகம் அப்படின்னு சொல்றோம். கிரகம் வந்து யாகங்கள்ல நிறைய பாத்திரங்கள் இருக்கும். இங்க கிரகம் சம்மார்ட்டினாக்க ஒரு துணி இருக்கும், அந்த துணியை வந்து தசாபவித்திரம் பேர். அதுக்கு துணியை எடுத்துட்டு தொடச்சு தொடச்சு வைக்கணும், பாத்திரங்களை தொடச்சு தொடச்சு வைக்கணும். இப்ப கிரகம் அப்படின்ற இடத்துல பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தை தொடச்சு வைக்கணும்.
பாத்திரத்தை தொலைச்சு வைக்கணும்னாக்க நிறைய பாத்திரம் இருக்கு அங்க, ஆனா கிரகம்னு ஒண்ணுதான் இங்க இருக்கு, ஏகத்வம் தான் இருக்கு, ஏகத்வம் தான் இருக்கு. அப்ப ஏகத்துவத்தை எடுத்துக்கணும்னா ஒரு பாத்திரம் தான், எந்த பாத்திரம்னு கேள்வி வந்துடும். அதனால அங்க என்ன பண்ணிட்டாமையும் அம்சக்க இங்க சங்கையே அவிவக்ஷிதம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக எண்ணிக்கைங்கிறது சில இடத்துல விவக்ஷிதமா இருக்கும், சில இடத்துல விவக்ஷையே கிடையாது. பகுத்துவமும் விவக்ஷிதம் இல்ல, ஏகத்துவமும் விவக்ஷிதம் இல்ல. அங்க பல பாத்திரங்கள் இருக்கிற சமயத்துல ஏகத்துவம் வேண்டியதில்லை. பல பாத்திரங்கள் இருக்கிறதுனால ஏகத்துவம் வேண்டாம். கிரகத்துவம் கிரக ஜாதி, அந்த பாத்திரத்தினுடைய ஜாதி சமூகம்னு அர்த்தம், அதை அங்க எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டாக்கா அனைத்து பாத்திரங்களையும் சுத்தி பண்ணிவிடலாம். அத மாதிரி இந்த இடத்துல அதிதி பாஷான் அப்படின்ற இடத்துல பாஷான்னு பகுவஜனம் இருக்கு, அந்த பகுவஜனத்துக்கு அர்த்தம் கிடையாது. அதனால பாஷத்துவம் ஒரு பாஷம் ஒரு கயிறு இருந்தாலே போதும், அந்த மாதிரி அவ அர்த்தம் பண்றா மேமாம்சகால் நிர்ணயம் பண்ணி சாதிச்சிருக்கா. அத சுவாமி வந்து சாராவில் சாதிக்கிறார். ஆயினால பாசாதிகரண நியாயத்தினால விவக்ஷ இல்லாம ஒன்னும் எடுத்துட்டா தப்பு கிடையாது. ஒரே ஒரு இதுதான் வந்து கயிறு தான், அத மாதிரி ஒரே ஒரு பிரம்மன் தான், பரமாத்மான்றது ஒருத்தன் தான், அந்த ஒரு பரமாத்மா தான். அங்க பகுவச்சனம் இருக்குதே, பகுவச்சனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க அதற்கும் சமாதானம் சொல்றாரு. இது வந்து பல அப்படின்றது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்க சாதாரணமான விஷயங்கள்லாம் நம்ம கிரகிக்கிறோம், சாதாரணமான இதை நம்ம கிரகிக்கிறோம். நமக்கு இருக்கிற ஞானம்ன்றது ரொம்ப சாதாரணமான ஞானம். அதனால நமக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் எம்பெருமானுக்கு எப்படின்னாக்க எல்லா ஜனங்களும் பிரபஞ்சத்துல அறிய முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்கிறான். பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதனால பகுஜனம் வந்துட்டு போட்டோமே. பல விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிறான், அதனால அது சொல்லிட்டு போறது. அதனால அதை வந்து உடையடியா இதுவே தேவையே இல்லை, இந்திரியங்கள் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இந்திரியங்களுக்கு கூட தெரியாத விஷயத்த அவன் கிரகிக்கிறான். ஏன்னா இப்ப நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து அலௌகிகமான விஷயம், இந்திரியங்களால அறிய முடியாதது. அதனால அலௌகிகமான விஷயங்கள் இந்த சிருஷ்டியை பத்தி நமக்கு என்ன தெரியும், வேதம் தான் சொல்றது, அதுதான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பகவானோ சர்வஜ்ஞான் அப்படினால அனைத்தையும் அறிந்து கொள்கிறான், அனைத்து விஷயங்களும் அவனுக்கு புலனாகின்றது. ஆகவே சர்வஜ்ஞத்துவம் சொல்றதங்க ரிஷயா அப்படின்னுட்டு. அப்ப பிராணாகான் இருக்கு, ஆமா எல்லா ஜீவராசிகளையும் இருக்கிறதுக்கு எல்லா சர்வ பிராண ஹேதுத்வம்ன்றது இவனுக்கு இருக்கு. பரமாத்மாவுக்கு சர்வ பிராண ஹேதுத்வம் அதுதான் அபயவ பிராணன்னு முதல் அத்தியாயம் முதல் பாதத்திலேயே பிராண சப்த வாச்சியன் பரமாத்மா. ஏன்னா சர்வ பிராணி ஹேதுவா இருக்கான் அவன், எல்லா ஜீவராசிகளும் பிராணன் பண்றது இருப்பதற்கு அவன் தான் காரணம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆகையினாலையும் பிராணசப்தமானது பரமாத்மா கிட்டையே அன்வைக்கும். அதனால பகுவச்சனம் நீ சொன்ன, அந்த பகுவச்சனம்ன்றது இந்த மாதிரி அங்க விவக்ஷதமே கிடையாது, அந்த அர்த்தமே பண்ணிக்க வேண்டாம். அப்படியே பண்ணிண்டாலும் பன்முக ஞானம்ன்றது அவனுக்கு இருக்கு, அதனால இந்திரியங்களால் அறியப்பட முடியாத விஷயங்களை அறிந்து கொள்கிறான். பல பேர் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவன் ஒருத்தனாகவே அறிந்து கொள்கிறான், அதனால சர்வஜ்ஞத்துவன்றது சித்திக்கிறது. ஆக இது அத்தனையும் இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு ரிஷிஹி அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையே. அதனால ரிஷயஹான் பகுவச்சனமும் அவனுக்கு அன்வயிச்சிடும், பிராணசப்தமும் அன்வயிச்சிடும். ஆனா நீ இந்திரியங்களுக்கு சொன்னாக்கா இந்திரியங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிகிறது, ரிஷி தரிசனே அறிந்து கொள்கிறது. இந்திரியங்களுக்கு நம்ம சாதனமாவா நம்ம எடுத்துக்கணும் இந்திரியங்களை,
அது உபகரணமா இருந்து அறிந்து கொள்ள உபயோகப்படுறது. ஆனா ஞானம் வந்தாதான் கடமகம் பஷ்யாமி கடமகம் ஜானாமின்னு ஞானம் வரும். நான் பார்க்கணும், பார்த்தா வந்து ஒரு மணி நான் எத்தனையோ பாக்குறோம், நாமும் பார்த்தோம்னா நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சுக்கிறோமா. அதுக்கு ஞானம் தான் முக்கியம். அந்த ஞானம் ஜீவனுக்கு தான் வரும். ஜீவனுக்கே அப்படின்னா பரமாத்மாவுக்கு பேர்பட்ட ஞானம். அதனால ரிஷிங்கிறதுனால இந்திரியத்தை சொல்றதை காட்டிலும் பரமாத்மாவை சொல்றதுக்கு தான் அதிகமான விஷயங்கள்லாம் சித்திக்கிறது. அவனுக்கு தான் என்ன பொருந்தி இருக்கிறது, அவனுக்கு பொருந்தி இருக்கிறதுனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுகிறான். ஆகையினால ரிஷிகளுக்கெல்லாம் இந்திரியங்களுக்கெல்லாம் நீ சொன்ன பாரு அதுக்கு உற்பத்தி உண்டு. ஏன் அப்படின்னா ஏதஸ்மா அத்தியாயத்தே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சே அப்படின்னு உற்பத்தி இருக்கு, உற்பத்தி வாக்கியம் இருக்கு. அதையும் ஒத்துண்டாகணும். நீ இன்னொன்னு நீ ஜீவன மாதிரி உற்பத்தி இல்லை, ஏன்னா பிரளய காலத்துல இருந்தது இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொன்ன. ஜீவனுக்கு நஜாயதே மிருகதேவா விபஸ்டது ஞாஜ்ஞௌ துவௌ அஜௌ அப்படின்னுட்டு உற்பத்தி நிஷேதம் இருக்கு. அந்த மாதிரி நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் சொல்லிட்டு நித்தியத்துவம் இருக்கு. உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஜீவனுக்கு ஜீவன் நித்தியமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு வந்து உற்பத்தி கிடையாது, சுரூபமே நித்தியமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அவனுக்கு சுபாவ நிதாபாவம் தான் சொல்லிட்டோம். அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு உற்பத்தி இல்லை, இந்திரியங்களுக்கு நித்தியமா நித்தியத்துவம் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்ருதிய காமி, ஸ்ருதியே இல்லை. ஆனா என்ன இருக்கு, ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியானுச்சே, பரமாத்மா கிட்டேந்துதான் மனசு இந்திரியங்கள் பிராணங்கள் எல்லாம் உற்பத்தி ஆறுது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால கவனமாக எல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, உற்பத்தி இருக்கிறதுன்றதுனால அது ஆகாசத்துக்கெல்லாம் எப்படி உற்பத்தி சொன்னமோ அந்த மாதிரி இந்திரியங்களுக்கும் உற்பத்தி உண்டு அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர். இப்போ அத ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். தீப ஸ்ரீசூக்திய இதுல மூணு சூத்திரம்னு சொன்னோம். அது ததா பிராணா அப்படின்னு முதல் சூத்திரம், இது வந்து பூர்வபக்ஷ சூத்திரமா இருக்கு. அதுல அப்படியே அது சித்தாந்த பரமாவும் வியாக்கியானம் பண்ற, ஆனா அது வந்து பூர்வபக்ஷ சூத்திரமா தான் இருக்கு. அது சொல்ற ததா பிராணா கிம் ஜீவவத் இந்திரியாண்யபி ந உற்பத்தியந்தே உத வியதாதிவத் உற்பத்தியந்தே இது சம்சயா. ஜீவன மாதிரி இந்திரியங்கள் கூட உற்பத்தி ஆவதில்லையா, அல்லது வியதாதிபது உற்பத்தியந்தே ஆகாச மாதிரி படைக்கப்படுகின்றனவா, படைக்கப்படுவதில்லையா படைக்கப்படுகின்றனவா. இதுக்கு உதாரணம் ஜீவன் மாதிரி படைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றியா, அல்லது ஆகாச மாதிரி படைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றியா, இது சம்சயா. நோத்பத்தியந்தே இது பூர்வபக்ஷா, உற்பத்தியே கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். என்னக்க பிரளய காலே அவஸ்தான சுதே, சிருஷ்டிக்கு முன்பாக பிரளய காலத்துல அவஸ்தான சுதே, இது இந்த இந்திரியங்கள்லாம் இருந்தன அப்படின்னு சுருதிய சொல்றது. உபநிடத்து எங்க உற்பத்திவாதாக, சரி உற்பத்தி எல்லாம் இருக்குதே இந்திரி ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியானுச்சேன்னு இருக்குதே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னா ஜீவோத்பத்திவாதவது நேயா தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு நீ என்ன தத்துவம் சொன்ன, அது கவனம் வெறும் இந்த உடம்போட சேர்க்கதான் அப்படின்னு சொன்னோ அந்த மாதிரி எதாக தெரிஞ்சுட்டு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சரி எங்கேயோ ஸ்ருதி சொன்னியே எங்க அசத்வாயுதம் அக்ராசீத் அக்ரே, சிருஷ்டிக்கு முன்பாக பழைய காலத்துல இதம் இது அசத்வா ஆசீத் அசதாக இருந்தது. யார் இது அசத்து அப்படின்னா அக்ரே சதாசீத், அப்ப சத்தா ஏதாவது இருந்ததுன்னாக்க சத்தா இருந்தது எது ரிஷயா, ரிஷிகள் தான் இருந்தா.
தே ரிஷயஹ சதாசி சதாக இருந்தது. கே தே ரிஷயஹ, அந்த ரிஷிகள் யாரு அப்படின்னா இது பிராணாவாவ ரிஷயஹ, பிராணன்கள் தான் அந்த ரிஷிகள். இது சதபத பிராமணம் சொல்றது இந்த வாக்கியம், பிராணன்கள் தான் அந்த ரிஷிகள் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால பிராணன்கள் தான் இருந்தன, அவைகள் தான் ரிஷிகள். பிராணசப்தம் இந்திரியங்களை சொல்லும் அது. அதனால இந்திரியான சதானியம் ஸ்திதிஹி சுரியதே, இந்திரியங்களுக்கு அப்போ பழைய காலத்துல அவைகள்லாம் இருந்தன, பழைய காலத்துல அவைகள்லாம் இருந்தனேன்னு ஸ்பஷ்டமா போதப்படுகிறது. ஆகையினால இந்திரியங்களுக்கு உற்பத்தி கிடையாது, ஜீவன் மாதிரி தான் இவைகள்லாம் இருந்தன அப்படின்னு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் சாத்தாந்தஸ்து. பாக் சிருஷ்டே ஏகத்துவ அவதாரணா இந்திரியானாம், அதாவது பிராக் சிருஷ்டே ஏகத்துவ அவதாரணாது. சதைவ சமமேத அக்ராசீத் இதம் அக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்லாம் இருக்க வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சிருஷ்டிக்கு முன்பாக ஒன்றுதான் இருந்தது, பல இல்லை அப்படின்னு அது ஏகத்துவ அவதாரணம் ஸ்பஷ்டமா இருக்குது. ஏகத்துவம் இருக்கிற சமயத்துல அதுக்கு விரோதமாக இந்திரியங்கள் இருந்தனன்னு சொன்னாக்கா ஏகத்துவம் அடிபட்டுப்படும். அது மாத்திரம் இல்ல, இந்திரியானா ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா ஆனா சர்வேந்திரியானிச்சேன்னு வாக்கியம், அதுல இது உற்பத்திவாதாது. உற்பத்திவாதம் உற்பத்தி இருக்கு, உற்பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜாயத்தேன்னு அங்க வாக்கியம் இருக்கு, ஜாயத்தேன்னா உற்பத்தி பண்ணப்படுகிறது, அதுல ஜீவாத்மா இல்ல பாத்துக்கோங்க. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானிச்ச கம் வாயு ஜோதிஹி ஆபஹா பிருத்வி விஸ்வஸ்ய தாரணி, இத்தனையும் அங்க உற்பத்தி. இதெல்லாம் என்னது, போகஸ்தானங்கள் போக்கியங்கள் போகோபகரணங்கள், இவைகள் அனைத்துக்குமே உற்பத்தி இங்க படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் போக்தாவான ஜீவனுக்கு உற்பத்தி இங்க படிக்கப்படவே இல்லை. அதனால ஜீவனுக்கு உற்பத்தி இங்க சொல்லப்படல, அதே இவைகளுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதஸ்மாஜாயதேதி உற்பத்திவாதா, அது மாதிரி உற்பத்தி நிஷேத நித்தியத்துவ வசன அபாவாச்ச உற்பத்தி, உற்பத்தி நிஷேதம் இல்லை இங்க, இந்திரியங்களுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு நிஷேதம் இல்லை. ஜீவனுக்கு அது மாதிரி இருக்கு, நீ ஜீவன் மாதிரி உற்பத்தி இல்லைன்னு நீ சொல்லணும், அப்படிதான் நீ சொல்ற. ஆனா ஜீவன் மாதிரி உற்பத்தி இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது, ஏன்னாக்கா அந்த மாதிரி வசனம் இல்லை. ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி நிஷேதிக்கப்படுகிறதோ நஜாயதே மரியதேவான்னு, அதே மாதிரி இந்த இந்திரியங்களுக்கும் உற்பத்தி நிஷேதம் இருக்கு, படைப்பு படைக்கப்படுவதில்லை அப்படின்னு வாக்கியமே இல்லை. அதே மாதிரி நித்தியத்துவ வசன அபாவாச்சு, நித்தியத்துவம் ஜீவன் நித்தியமா இருக்கான், அத மாதிரி இந்த இந்திரியங்களும் நித்தியமா இருக்கின்றன அப்படின்னு ஒரு வாக்கியம் இல்லை. வசன அபாவாச்சு அதுவே இல்லை. அதனால வேதாதிபத்து உற்பத்தியந்தே, ஆகாசம் வாயு இந்த மாதிரி பூதங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகின்றனவோ அந்த மாதிரி இவைகளும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு அர்த்தம். சரி, பிராணாவாவரிஷயா இது பிராணசப்த நிர்திஷ்ட, அதனால என்ன எடுத்து அப்ப பிராணசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணாவாவரிஷயா இது பிராணசப்த நிர்திஷ்டா பரமாத்மா, பரமாத்மா தான் பிராணசப்தத்தினால சொல்லப்படுகிறான். ரிஷய இது தசைவ திரஷ்டத்துவ சம்பவாத், இதுலாம் பார்த்திருக்கோம் அந்தர்யாமதிகரணத்தான் அதிர்ஷ்ட திரஷ்டு அப்படின்னு இருக்கு. யாராலையும் அவனை நம்ம பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாதவன் அவன், யாராலையும் பார்க்கப்பட முடியாதவன். ஆனால் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், இதுதான் அவனுடைய சுரூபம். அவனை யாராலையும் அறிய முடியாது, ஆனால் அவனும் எல்லாரையும் பார்த்துட்டு அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால திரஷ்டுத்வம் எப்பேற்பட்ட திரஷ்டுத்வம், சர்வ திரஷ்டுத்வம் சர்வஜத்வம் சர்வஜானவத்வம் அதெல்லாம் இருக்கிறது அவனுக்கு தான். அதனால ரிஷயாக இது தசைவ திரஷ்டத்துவ சம்பவார், ஏ ரிஷி நமக்கெல்லாம் பிராமணால பார்ப்பனன் அப்படிங்கிறார். பார்ப்பனன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் நேர பார்க்கிறவன்,
வேதத்தை சாட்சாத்கரிக்கிற வாய்வாய்தான். வேதத்தை வேண்டிய சாட்சாத்கரிக்கிறார், தன்னுடைய ஞானத்தினால தபஸினால அனைத்தையும் அறிந்து கொள்கிறார்கள் இவர்கள். எல்லா ஞானமும் கூடின வாய்வா. அதனால சர்வ திரஷ்டத்துவம் சர்வஜத்துவம் ரிஷிகளுக்கு உண்டு, சாதாரண ரிஷிகளுக்கே உண்டுனாக்கா எம்பெருமான் அவன் தானே ரிக்கபில் ஆச்சாரியா அப்படின்னுட்டு சகசரநாமத்துல வருது. ரிஷியத்துவத்தை சொல்லி எம்பெருமான ரிஷியாக சொல்லப்பட்டு சொல்றது சகசரநாமத்துல. அதனால ரிஷின்னாக்க சர்வஜன் அர்த்தம். அதனால தசைவ திரஷ்டத்துவ சம்பவாது. ஆகவே ரிஷிசப்தத்தினால பிராணசப்தத்தினாலையும் எம்பெருமானே சொல்லப்படுகிறான். ஏகத்துவ அவதாரணம் தான் இருக்கு, அதனால பகவான் தான் சிருஷ்டிக்கு முன்பு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஆகினாலும் இந்திரியங்கள் இல்லை, இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சித்தாந்தம். ஆனா இது பூர்வபக்ஷ சூத்திரம்ன்றதுனால சூத்திரார்த்தஸ்து சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். ததா பிராணா ததா யதா ஜீவாக ந உற்பத்தியந்தே, எவ்வாறு ஜீவன்கள்லாம் உற்பத்திக்கு படைக்கப்படுவதில்லையோ உற்பத்தி அடைவதில்லையோ ததா பிராணா அபி, அவ்வாறே பிராணாக இந்திரியங்கள் கூட படைக்கப்படுவதில்லை உற்பத்தியை அடைவதில்லை அப்படின்னு பூர்வபக்ஷ சூத்திரம் இது. சரி, இதுலயே சித்தாந்தமும் அப்படியே சொல்லிட்டார், ததா பிராணாக எப்படி ஆகாசங்கள்னா உற்பத்தியை உடையனவோ அந்த மாதிரியே இந்திரியங்களும் உற்பத்தியை உடையவை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகவே பூர்வபட்சம் சித்தாந்தம் சொல்லி ஆயிடுச்சு. அதன் பேர்ல இவன் வந்து கேள்வி கேட்கிறார், இவ பகுத்தன்றது பிரம்மத்துக்கு வராதே, பரமாத்மா பகு இல்லையே ஒத்தந்தானே, அதனால பகுத்தம் வராதே, பகுத்தம் வராதுன்றதுனால அதை எப்படி நீ சமன்வயப்படுத்துவ அப்படின்னு கேள்வி. பகுத்துவ அசம்பவாது அப்படின்னு கேட்டாக்க பகுவஜன ஸ்ருதி கௌணி, அது குணத்தை இட்டு ஏதோ ஒரு காரணத்தை இட்டு பகுத்துவம் வந்திருக்கே தவிர்த்து பகுத்துவத்துக்கு அதுக்கு முக்கியார்த்தம் கிடையாது, முக்கியார்த்தம் கிடையாது. பகுத்துவம் இருக்கு, அந்த பகுத்துவம்னு முக்கியார்த்தம் இல்லை, அது ஒண்ணுதான், பரமாத்மான்றது ஒண்ணுதான், அது முக்கியார்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது. கௌணி தியாக கௌணி ஏன் அசம்பவாத், அசம்பவாத் சம்பவிக்காதே, பரமாத்ம பகுத்துவம் கிடையாதோ இல்லையோ, பரமாத்ம பகுத்துவம் கிடையாது, அதனால இது வந்து கௌணம் தான், இது முக்கிய அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன்னா பிராண அவாயதி பகுவஜன ஸ்ருதி கௌணி, ஏன்னா ததானியும் பகுத்துவ அசம்பவாத், அப்ப பகுத்துவமே சம்பவிக்காதே, ஒண்ணுது ஏகத்துவ அவதாரணம் இருக்கு. சதேவ சமமேத அகிர ஆசீத் ஏகமேவே நாராயணமாயவ அகிர ஆசீத் இப்படிலாம் வாக்கியம் இருக்கு. இதனால ஒத்தம்தான் இருந்தோம் சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு ஏகத்துவம் இருக்கு, அதனால பகுத்துவமே சித்திக்காது, பிரதானியும் பகுத்துவ அசம்பவ. அதனால தஸ்ய பரமாத்மனையேவ பிராக் அவஸ்தான சுதேச பரமாத்மா பிராக் தப்ராக் சுதேச தஸ்ய அப்படின்னா தத்து அப்படின்றதுனால தஸ்ய நர்த்தம், தஸ்ய அந்த பரமாத்மனையேவ எம்பெருமானுக்கு உண்டிதான் பிராக் அவஸ்தான சுதேச முன்பு எப்போ அப்படின்னாக்கா எப்போ அப்படின்னாக்கா முன்பு சிருஷ்டிக்கு முன்பு, சிருஷ்டிக்கு முன்பு அவன் ஒத்தந்தான் இருந்தான் அப்படின்னு அவனுக்கு மொத்தம்தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் சொல்ல இந்திரியங்களுக்கு எல்லாம் சொல்லப்படல. கேள்வி வரும், ஜீவராசிகள்லாம் இல்லையா, ஜீவன்லாம் இல்லையா, அவள்லாம் இருக்கா, உண்மை ஜீவன்கள்லாம் இருக்கு, அது நித்தியத்துவத்தை ஒத்துருக்கும். ஆனால் சொரூபத்தோட குணத்தோட சுவாவத்தோட சேஷ்டையோட எல்லாத்தோடையும் இருக்கிறது எம்பெருமான் மட்டும்தான், ஜீவன்களுக்குலாம் அது கிடையாது, சுரூபம் இல்ல சுவாவம் இல்ல எதுவும் கிடையாது, அச்சேதன பிராயமா தான் இருக்காவா ஜீவராசிகள்லாம். அதனால அந்த ஜீவராசிகளுக்கு அது வராது, அவன் இருக்கானே அப்படின்னு பகுத்துவம்லாம் அதெல்லாம் தப்பு கிடையாது, ஒட்டின்னு இருக்கு, அச்சேதனமா சூக்ஷமா ஒட்டின்னு இருக்காவா, அவ்வளவுதான் அந்த இடத்துல, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பரமாத்மா மாத்திரம் அப்படியே இருக்கான், அவன் எல்லா திருக்கல்யாண குணங்களோடையும்
எல்லா சுரூப விபூதி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு மாத்திரம்தான் சிருஷ்டிக்கு முன்பாக இருத்தல் அப்படின்றது அப்படின்னு ஏவ பிராக் அவஸ்தான சுதேசே அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சாதிச்சுட்டார். இதுல வந்து வேற ஒரு பாடம் இருக்கு, இதுல வந்து கவுனி அசம்பவாது சத்ராக் சுதேசே சே அப்படின்னு இருக்கு. அதனால தூ அப்படின்றதுக்கு அர்த்தம், தூ அப்படின்றது அர்த்தம் சான்றதுனால சொல்லப்படுறது. என்ன அது என்ன தூ அப்படின்னாக்க இன்னொரு பட்சம் தள்ளப்படும், வேற ஒரு பட்சம் அவன் வந்து பூர்வபக்ஷிகள் ஏதாவது சொன்னாக்க அந்த ஆக்ஷேபமானது தள்ளப்படுறது. அது சொல்ற துஷப்தாது பக்ஷோ வியாவர்த்தா இந்திரியாணி உற்பத்தி, இதுவே சித்தாந்த சூத்திரமா வச்சுக்கணும் அப்படி அர்த்தம். ஏன்னா ததா பிராணகான்றதுல சித்தாந்தம் சாதிச்சா கூட முதல் சூத்திரத்திலேயே, ஆனா இதுதான் பிரதான சித்தாந்தம், இதுதான் பிரதான சித்தாந்தத்தையே சொல்லக்கூடிய சூத்திரம் அப்படின்னு அர்த்தம் பண்ற. இந்திரியாணி உற்பத்தியந்த ஏவ, இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு படைக்கப்படுகின்றன. குதக என்ன தத்ராக் சுதே சசிய பரமாத்மனா ஏவ, அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பிராக் பிராக்னா முன்பு அக்ரே அப்படின்னு இருக்கு ஸ்ருதியில சதைவ சோமியாதம் அக்ரே அப்படின்னு. அதனால சிருஷ்டிக்கு முன்பாக அவஸ்தான சுரே இருக்கிறதுன்றது அவனுக்கு உண்டிதான், வேற யாருக்கும் இல்ல. அது எங்க இருக்கு சதைவ சோமியதம் அக்ர ஆசீத் ஆத்மாவா இதமேகேவ அக்ர ஆசீத் ஏகோகவை நாராயண ஆசீத். இது எத்தனை வாக்கியங்கள், இத்தனை வாக்கியங்களும் பரமாத்மா மட்டும்தான் சிருஷ்டிக்கு முன்பாக இருந்தது அப்படின்னு சொல்றது சொல்றது. அதுல போய் இது வராது. பிராணசப்தசிய பிராணம் அபிசம்விசந்தி இது பரமாத்மனுக்கு பிரசித்தேகே, பிராணனிடத்திலேயே லயத்தை அடைகின்றது. பிராணம் அபியுச்சகதே அப்படின்னு பிராணனிடமிருந்தே வெளியில வருது இவைகள்னா, பிராணனையே லயத்தை அடைகிறதுன்னா அங்க வாக்கியம் இருக்கு. அது எந்திரமானுக்கு உண்டிதான் வரும், அது ஏன்னா சர்வகாரணத்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால பிராணாவாவ ரிஷயா இது தசைவ திரஷ்டத்துவ சம்பவா, அதனால அந்த திரஷ்டத்துவம் சர்வஜத்துவம் இதெல்லாம் பரமாத்மாவுக்கு உண்டிதான் வறுமையை தவிர்த்து தீவராஜிகளுக்கு வராது. தீவராஜிகளுக்கே வராதுன்னாக்க இந்த அசேதனங்களுக்கு கண்டிப்பா வராது. அசேதனங்கள்ல கூட ஒரு கருவி இது இந்திரியங்கள், இந்திரியங்கள் ஒரு கருவி தானே, உபகரணம் தானே, அதுக்கு போய் எப்படி இதெல்லாம் வரும், ஆகவே இது வராது அப்படின்னு அர்த்தம். அது அதன் பேர்ல இன்னொரு ஒரு சூத்திரம், கடைசி சூத்திரம் தத் பூர்வகத்வா வாசகா. இவ்வாறு இந்திரியம்னா என்ன சொல்லணும், கண்ணு மூக்கு காது இதெல்லாம் சொல்லி வாகிந்திரியம் அத மாதிரி பாணி இந்திரியம் இதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி நீ சொல்றீங்க பாத இந்திரியம் பிராணி இந்திரியம்ட்டு இதெல்லாம் பேர், வாக்குன்னா என்ன அர்த்தம், பேசுறது, பேச்சினால அறிந்து கொள்ளக்கூடிய சப்தங்கள், இந்த வார்த்தை சப்தம் இவைகள்லாம் தான். இதெல்லாம் எப்ப உண்டாகும், எஷ்டி சிருஷ்டி உற்பத்தி ஆன உடனத்தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆகும், எஷ்டி சிருஷ்டி உண்டாகணும், அதன் பிறகுதான் இவைகளுக்கெல்லாம் வரும், பேச்சு பேசுறது நடக்கிறது காரியம் பண்றது இவைகள்லாம். அந்த கர்மேந்திரியமோ ஞானேந்திரியமோ எல்லாமே எப்ப வரும்னாக்கா எஷ்டி சிருஷ்டி வந்த ஒண்ணுதான் வரும். இப்போ எஷ்டி சிருஷ்டியே இல்ல, பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லையே, எஷ்டிங்கிறது எப்ப வரும், சிருஷ்டி ஆரம்பிச்சு பிரகிருதி மகத்து அகங்காரம் இவைகள்லாம் பண்ணி பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் பூதங்கள்லாம் வரும், இவைகள்லாம் வந்த உடனே அதன் பிறகுதான் அவைகளுக்கு பஞ்சீகரணம் பண்ணி அப்புறம் எஷ்டி வரும். அப்பதான் இந்த உடம்புல இந்த இந்திரியங்கள்லாம் வரும், அப்பதான் இந்த இந்திரியங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும். இப்போ நீ வந்து சிருஷ்டிக்கு முன்பாகவே இவைகள்லாம் இருந்ததுன்னு சொன்னா எப்படி வரும், அது லோகத்துல வெற்றி சிருஷ்டிக்கு அப்புறம் தானே இவைகள்லாம் வருது, வெற்றி சிருஷ்டிக்கு அப்புறம் தானே வருது, அதனால அதுவே போன விரோதமா போயிடுச்சு. ஏன்னா முதல்ல பிரளயம், அதன் பிறகு சிருஷ்டி ஆரம்பிக்கணும், அப்ப சமஷ்டி சிருஷ்டி தான் ஆரம்பிக்கப்படுகிறது. சமஷ்டி சிருஷ்டியில இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒண்ணு ஒன்னா வர ஆரம்பிக்கும். முதல்ல பிரகிருதி இருந்தது, பிரகிருதியில இருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவம் அகங்கார தத்துவம், அகங்காரம் மூன்றாக பிரிக்கப்படுகின்றது,
சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு. அதுல சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகுது, அதே தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள், தன்மாத்திரை, அதுக்கப்புறம் ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அதுக்கப்புறம் வாயு, இந்த மாதிரி கிரமம். ராஜச அகங்காரங்கிறது ரெண்டுத்துக்கும் சககாரியா இருக்கும் அப்படின்லாம் அங்க சித்தாந்தம் சொல்றோம். ஆகையினால இப்ப சாத்விக அகங்காரம் உற்பத்தி ஆகணும், அதன் பிறகுதான் இந்திரியங்களுக்கே உற்பத்தி. அப்படி இருக்குச்ச, நீ பிரளய காலத்திலேயே இவைகள் இருந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவே விரோதமா இருக்குதே அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பாருங்க, தத்பூர்வகத்வாத் வாசகம் இதஸ்ச, இதோ இந்த காரணத்தை இப்ப இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுற ஹேதுவினாலையும் யுக்தியினாலையும் இந்திரியங்கள் முன்பு இல்லை, பிறகுதான் படைக்கப்படுகின்றன அர்த்தம். வாச்சகா சப்தத்துக்கு அர்த்தம், அதாவது பரமாத்மம் வித்திரிக்த நாமதேயஸ்ய, எம்பெருமான தவிர்த்து மீதி பேர், தேவன், மனுஷியன், தாவரம், இது மாதிரிலாம் பேர். நாமதேயஸ்ய தத்பூர்வகத்வாத், அதாவது வேதாதி சிருஷ்டி பூர்வகத்வாத் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ என்ன சொன்ன, ஆகாசம் மாதிரி இவைகளுக்கு உற்பத்தி வராதுன்னு சொன்ன. நாங்க என்ன சொல்றோம், ஆகாசத்துலாம் உற்பத்தி ஆன ஒண்ணுதான் இவர்கள்லாம் வரும், அதை வச்சுட்டுதான் முதல்ல ஆகாசம் வரலாம் உற்பத்தி ஆயிடும், அதன் பிறகுதான் நாம நாமரூப வியாக்கரணமே வரும். நாமரூப வியாக்கரணம்ன்றது பஞ்சீகரண பிரக்கிரியை அப்புறம்தான், சௌத்தரணமோ பஞ்சீகரண பிரக்கிரையோ இவைகள்லாம் வந்த ஒண்ணுதான் நாமரூப வியாக்கரணமே வரும், அப்பதான் வரும். அதுக்கு முன்னாடி இவைகள்லாம் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தத்பூர்வகத்வாது வேதாதி சிருஷ்டி பூர்வகத்வாதி சத்தக வாசக பேருக்கு, பேர் நாமா நாமதேயத்துக்கு அந்த சப்தம் இருக்கே நம்ம பேரிட்டு சொல்றமே, அவைகளுக்கெல்லாம் தத்பூர்வகத்வான், வேதாதி சிருஷ்டி பூர்வகத்வான், ஆகாசம் முதலானவர்கள் சிருஷ்டி ஆன உடனே அதன் பிறகுதான் இவர்களுக்கெல்லாம் வரும். நாமாவை நாமத்துக்கே சிருஷ்டி அப்படின்னு, பேருக்கே சிருஷ்டி. எங்க சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீத், அந்த சமயத்துல பிரளயத்துக்கு முன்பு அதாவது சமஷ்டி சிருஷ்டி ஆயிடுத்து, அப்போ அவ்யாகிருதமாசீத் தன் நாமரூபாபியாம் வியாக்கிரியதே இத்தியாதி ஸ்ருதே, நாமரூபங்கள்னால வியாகரணம் பண்ணப்படுறான் பண்றான் அப்படின்னுட்டு ஸ்ருதிகள் இருக்குது. தாசாம் திருபுதம் திருபுதம் ஏகைகாம் ஏகைகாம் கரவாணி எல்லாம் வாக்கியம் எல்லாம் வரப்போகுது. இப்போ அடுத்த இந்த கடைசி அதிகரணத்துல வரப்போகுது. அத பரமாத்மைவ பிராணசப்த நிர்திஷ்டா, ஆகவே பிராணன் அப்படின்னாலோ ரிஷி அப்படின்னு சொன்னாலோ எல்லாம் யார சொல்றதுன்னா பரமாத்மாவைதான் சொல்லும். பரமாத்மாதான் இந்த சப்தங்கிறனால கூறப்படுகிறான். அதனால இந்த பகுவச்சனம்லாம் கவனமா இருக்கு, சர்வஜ்ஞத்தெல்லாம் சொல்லப்படுறது, பன்முக அறிவு அப்படின்னு சொல்லலாம். இது அத்தனையும் எம்பெருமானுக்கு வரது இல்லையோ, ஆகையினால ஜீவனுக்கே வராது, ஜீவனுக்கே சர்வக்கியத்தை முக்தி தான். அப்படி இருக்கச்ச ஒரு அச்சேதனமான இந்திரியத்துக்கு போய் ரிஷின்லாம் சொல்றதுன்னா கௌணகல்பம். ஆகவே இந்திரியங்கள்லாம் முன்பு இல்லை, சிருஷ்டிக்கு முன்பு இல்லை. அவைகள் எப்படி ஆகாசம்லாம் முதல்ல இல்லாம படைக்கப்பட்டனவோ அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் படைக்கப்பட்டனவே இவைகள்லாம் நமக்கு உபகரணங்களா இருக்கணும்னுக்கோசரம் எம்பெருமான் படைக்கலாம். போகத்துக்கு உபகரணமா இருக்கும், கண்ணால பார்த்துதான் ரசிக்க முடியும், சாப்பிடுச்சு நாக்கால சாப்பிடணும் ரசிக்கணும், கைகால் வேலை செய்யணும், இதெல்லாம் உபகரணங்களா இருக்கு நமக்கு. ஆகவே இந்த உபகரணங்கள்லாம் படைக்கப்படுகின்றன, இது மொத்த சித்தாந்தம். அதுல இந்திரியங்களுடைய உற்பத்தின்றது இந்த மூணு சூத்திரங்களால ஸ்தாபிக்கப்பட்டது, பிராணோத்பத்தி அதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு. அஸ்வத் குரு பரம்பராயே நமக்கு.